சுரேஷ் அப்படின்ற ஒரு நண்பர், ஹார்ட் ஒர்க் ஆர் ஸ்மார்ட் ஒர்க், இது ரெண்டில் எது செஞ்சால் நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்ற கமெண்ட் பாக்ஸில் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தார். ஸோ சுரேஷ், இந்த வீடியோ உங்களுக்காக. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் அது ஈஸியாக கிடச்சிச்சுன்னா அது கண்டிப்பாக கடைசி வரைக்கும் நிலைக்காது. அண்டு சக்ஸஸ் வந்து ஒரு நம்ம போய் சேர போகிற கடைசி இடம் இல்லை. சக்ஸஸ் சக்ஸஸ்ன்றது ஒரு ஜேர்னி. அண்டு இப்போ ஒரு கோட் ஞாபகம் வருது, அது என்னன்னா, த ரோட் டு சக்ஸஸ் இஸ் ஆல்வேஸ் டிஃபிகல்ட். அதாவது இப்போ சக்ஸஸை நோக்கி நம்ம பயணம் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக கடினமான பாதையாக தான் இருக்கும். அது ஈஸியான பாதையாக இருந்தால் அது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. அப்படியே நீங்கள் ஷார்ட் ரூட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனாலும் அது கண்டிப்பாக நிலைக்காது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ சில பேர் லாட்ரியில் லக் அடிச்சு திடீர்னு கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு அந்த பணத்தை எப்படி செலவழிக்கணும், எப்படி சேர்த்து வைக்கணும், எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்க ஒரு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ பணக்கார வாழ்க்கையை வாழ்ந்துட்டு திடீர்ட்டு மறுபடியும் கீழே வந்துடுவாங்க. ஸோ அது சக்ஸஸா அப்படின்னு கேட்டால் அது கண்டிப்பாக சக்ஸஸ் இல்லை. அண்டு சக்ஸஸ்க்கு கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் முக்கியம், டெடிக்கேஷன் முக்கியம். ஸோ ஹார்ட் ஒர்க் இல்லாமல், அதாவது கஷ்டப்படாமல் சக்ஸஸ் கிடச்சா அது கண்டிப்பாக எப்பவுமே நிலைக்காது. அதுதான் என்னோட ஒன் ஆஃப் த சஜஷன்ஸ். அண்ட் ஸ்மார்ட் ஒர்க்கும் கண்டிப்பாக வேணும். ஏன்னா கண்மூடித்தனமாக நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சிட்ருந்தால் அது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பிளானிங் தேவை. இந்த டைமில் ஒரு ஷார்ட் ஸ்டோரி ஞாபகம் வருது. அதாவது அது என்ன ஸ்டோரினா, மரம் வெட்டுற கடைக்கு ரெண்டு ஆளுங்க போய் வேலைக்கு சேர்றாங்க. ஒருத்தன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பல்கான ஆளாக இருப்பான், இன்னொருத்தன் வந்து ரொம்ப ஒல்லியாக ரொம்ப வீக்கான ஆளாக இருப்பான். இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு டார்கெட் கொடுத்துருவாங்க. அதாவது ஒரு நாளைக்கு எவ்வளோ மரத்தை வெட்டி சாய்க்கிறாங்க அப்படின்றது தான் அந்த டார்கெட். முதல் நாள் வந்து ரெண்டு பேருமே 20 மரத்தை வெட்டினாங்க. ஸோ ரெண்டாவது நாள் என்னாச்சுன்னா, அந்த ஒல்லியாக இருக்கவன் மறுபடியும் 20 மரத்தை வெட்டினான். பட் ஆனால் அந்த ஸ்ட்ராங்காக இருக்கவன் 18 மரம் தான் வெட்ட முடிஞ்சிச்சு. அப்புறம் அவன் உட்காந்து யோசிக்க ஆரம்பித்தான், ஏன் நான் அவனை விட ஸ்ட்ராங்காக தானே இருக்கேன், என்னால் ஏன் 20 மரத்தை வெட்ட முடியல அப்படின்னு யோசித்தான். ஸோ மூணாவது நாள் போயிட்டு வெறித்தனமாக மரத்தை வெட்டினான். பட் ஆனால் மூணாவது நாள் அவனால் 15 மரத்தை தான் வெட்ட முடிஞ்சிச்சு. ஆனால் அந்த ஒல்லியாக வீக்காக இருக்கவன் 20 மரத்தை வெட்டி சாச்சிட்டான் மூணாவது நாளும். அவனால் அந்த ஸ்ட்ராங்காக இருக்கவனால் நம்பவே முடியல, எப்படி அது சாத்தியம் அப்படின்ட்டு. இதுக்கு மேலேயும் இவன் கூட நான் போட்டி போட்டு நான் தோத்துனா அது எனக்கு தான் அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலையை விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதலாளிகிட்ட போய் இந்த மாதிரி சொல்கிறான், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாலும் என்னால் நாளுக்கு நாள் மரங்கள் கவுண்ட் வந்து கம்மியாகிட்டே இருக்குது, அது ஏன்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு போய் சொன்னதுக்கு அந்த முதலாளி ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், நீ உன்னோட ஆக்ஸை, அதாவது கோடாலியை ஷார்ப் பண்ணியா அப்படின்னு கேட்டார். அதுக்கு இவன் சொல்கிறான், அதுக்கெலாம் எனக்கு டைம் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறான். பட் ஆனால் அந்த ஒல்லியாக இருக்கவன் என்ன பண்ணானா, ஒவ்வொரு அரை மணி நேரம் வேலை செஞ்சதுக்கப்புறமும் அவன் அந்த ஆக்ஸை கோடாலியை ஷார்ப் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்போ மறுபடியும் வெட்ட ஆரம்பித்தான். ஸோ இதுலேருந்து நமக்கு தெரிஞ்சிடும், ஹார்ட் ஒர்க்கும் முக்கியம், ஸ்மார்ட் ஒர்க்கும் முக்கியம். ஸோ ரெண்டில் ஒன்று மிஸ் ஆனாலும் சக்ஸஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அண்ட் தட்ஸ் இட். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹார்ட் ஒர்க்குன்றது குருட்டுத்தனமாக எந்த ஒரு பிளானும் இல்லாமல் சும்மா கஷ்டப்பட்டே இருக்கிறதுக்கு பேர் ஹார்ட் ஒர்க் இல்லை.
பிளான் பண்ணி அதுக்கான ஹார்ட் ஒர்க்கை நம்ம செஞ்சால் தான் அது நம்ம சக்ஸஸ் நோக்கி நோக்கி கரெக்டாக போக முடியும் அப்படின்ற என்னோட சஜஷன். ஸோ அண்ட் தட்ஸ் இட். ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் ரெண்டுமே முக்கியம் சக்ஸஸ்க்கு. அண்ட் தட்ஸ் இட். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தட்ஸ் இட், டன்.